சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வளரும். கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒற்றை நாட்டில் வந்து எந்த மாதிரி மகசூல் பெறலாம், அது வந்து எந்தெந்த மாதிரி நன்மை, அதனுடைய நன்மைகளை ஃபுல்லுமே வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி குண்டுங்க, ஒற்றை நாட்டுங்க. கொஞ்சம் நாள் வந்து நார்மலான நாடை விட வந்து இது கொஞ்சம் நாள் அதிகங்க. 120 நாள் வந்து இந்த நாட்டினுடைய வந்து மொத்தம் வந்து இந்த அறுவடை கர்றதுக்கு நாளாகுங்க. ஏக்கராவுக்கு வந்து நீங்கள் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி விட்டிங்கனாலே போதுங்க. நாற்று நாற்று விடும்போது பட்டம் அடித்து போட்டு ஒற்றை நாற்று வந்து விடுறது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. விவசாயிகளுக்கு நாற்று வந்து நல்லா விட்டுட்டுங்க. ஒரு ஒற்றை நாற்று வந்து எடுத்து நடனுங்க. உரக்காலில் வந்து அந்த பட்டறையில் வந்து கழிச்சிருங்க. கழிச்சு தான் நடனுங்க. நல்லா செழிப்பான நாற்றை தான் வந்து நடனுங்க. சரியாக வந்து 21 to 25 நாளுக்குள்ளார வந்து நாற்றை பிடுங்கி நட்டுறணுங்க. அதுக்கு மேலே வந்து வளர்ந்த நாற்றை வந்தோம்னா ரொம்ப வளர்ச்சியாகிருங்க. அது வந்து மேல் தலை வந்து கிள்ளிட்டு தான் நடுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதில் ட்ராபேக் இருக்குதுங்க. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக 21 to 25 நடவு வந்து போட்டுறணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தயார் நிலையில் வந்து இருந்துக்குங்க நாற்று விட்டதுலேருந்து. இது பார்த்திங்கன்னா வந்து இட்லி குண்டுங்க, நடவு வந்து போட்டுங்க. இப்போ வந்து பூட்டை வந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 38, 36, 5, 20 இந்த மாதிரி பிபிடி இந்த மாதிரி நெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெல்லுமே சரிங்க. உங்களுக்கு வந்து ஒத்தநாத்து நடாமல் வந்து நார்மலாக எப்பவும் போல் நடுறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒத்தநாத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒத்தநாத்து வந்து அறுவடை காலம் வரைக்கும் வந்து சாயாதுங்க, நேராகவே இருக்கும் பயிர். அதே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எப்பவும் போல் வந்து பட்டறையில் நாற்று விட்டு நாத்தாங்கால்லேருந்து பிடுங்கி நீங்கள் பயிர் செய்யும்போது நடவு போடும்போது ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்து தாங்கக்கூடிய சக்தி அளவுக்கு தான் வந்து பயிர் நேராக நிற்கிங்க. அந்த குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே வந்து ஏறும்போது நெல் வெயிட் ஏற ஏற மழை இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது ஒரு காற்று அப்படின்னா கூட அப்படியே வந்து பாய் மாதிரி வந்து எல்லாமே பயிர் வந்து படுத்துருங்க. அப்போது பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு மேட்டாங்காடு இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாத மேடு வயல் இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு நெல் முழுமையாக வந்து தப்பிச்சிருங்க. அதே பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து தண்ணி இந்த மாதிரி வந்து இருக்கிற இடத்துலலாம் வந்து பாய் மாதிரி விரிஞ்சு படுத்துருச்சு அப்படின்னாங்க உங்களுக்கு நெல் வந்து மேக்ஸிமம் வந்து முளைச்சிருங்க. அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் நட்டம் வந்து அதிகமாயிருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து படுத்த நெல்லை வந்து நீங்கள் என்ன தான் வந்து ஆள் வச்சு அறுத்தாலும் இல்லை மிஷினில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணாலும் நெல் வந்து கட்டாயமாக வந்து சேதாரமாகுங்க. இதை எல்லாமே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒற்றை நாற்றை வந்து அறிமுகப்படுத்தினாங்க வேளாண்மை இதில் இருந்துங்க. இந்த ஒற்றை நாற்றுனால பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து பயிர் வந்து சாயாதுங்க. ஒரே நாற்று நட்டது தான் நீங்கள் வந்து கிளைச்சல் பார்த்துங்க. பயிர் நல்லா பயங்கரமாக வெடித்து நல்லா கிளைச்சிருங்க பயிர். உங்களுக்கு வந்து இயற்கை முறையில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறமா இருந்தாலும் சரி இல்லை ரசாயன உரம் பண்ணுற விவசாயிகள் இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே இது ஒரே செய்தி தானுங்க, பொருத்தமான செய்தி. ரசாயன உரம் போடுறவங்க வந்து யூரியா மட்டும் கட்டாயமாக வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துடாதீங்க. 3 டோஸ் அல்லது 4 டோஸ் வரைக்கும் கொடுக்குறீங்க 2 டோஸ் நிறுத்துறீங்க. நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் சும்மா கிடந்த காடு அப்படின்னா 2 முறைக்கு மேலே யூரியா கொடுக்காதீங்க. யூரியா கொடுத்தீங்க அப்படின்னா என்னடா ஒற்றை நாட்டு வந்து சாயாதுன்னு சொன்னாங்களே ஒற்றை நாடு சாஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நினச்சக்கூடாது. அதிகமாக நீங்கள் யூரியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து வளர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகமாயிருங்க. அப்போ பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வளர்ந்த போது வந்து பூட்டை வெயிட் தாங்க முடியாமல் பயிர் கட்டாயமாக சாயறதுக்கு தான் பார்க்குங்க. அதனால் வந்து யூரியா வந்து அதிகம் கொடுத்துறாதீங்க ஒற்றை நாட்டாக இருந்தாலுமே. அதுவாக இருந்தாலுமே யூரியா மட்டும் அதிகம் கொடுக்காதீங்க. அப்போ தான் வந்து சாயறு வந்து நம்ம வந்து சாயற பயத்தை வந்து சாயாமல் வந்து தடுக்க முடியுங்க. இது வந்து ஒற்றை நாட்டு நட்டுறதானுங்க. பூட்டை வாருங்க நல்லா வந்து சூப்பராக வந்துருக்குங்க, தரமாக இருக்குது. அதே மாதிரி நீர் பாய்ச்சுற முறைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீரை பாய்ச்சக்கூடாதுங்க. கீழே வந்து அடிநிலை வந்து ரொம்ப பாசான நேர்ற அளவுக்கு வந்து அடிக்கடி வந்து நீரை வந்து கொடுக்கூடாதுங்க. அப்படியே வந்து லைட்டாக வந்து சில்லு எடுத்துனே வைக்கணுங்க. மடி வந்து நல்லா வந்து கீழே வந்து அடிநிலை வந்து லைட்டாக ரொம்ப காயற அளவுக்கு விட போயிடக்கூடாதுங்க. லைட்டாக வந்து உணர்கிற அளவுக்கு விடணுங்க. இப்போ இந்த அளவுக்கு பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் நான் சொல்ல வர்றேன். ஆரம்ப காலத்தில் வந்து நீங்கள் தண்ணி விட மாட்டிங்கன்னா வந்து ரொம்ப புல் வந்து இந்த மாதிரி நிறைய களைக்கொடி களையில் வந்து நிறைய வந்துடுங்க.
அதனால் வந்து நான் இந்த மாதிரி பயிர் வேணாலும் வளர்ந்ததுக்கப்புறம் பூட்டை பருவத்தை நான் சொல்ல வர்றேனுங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் இருக்கக்கூடாதுங்க. தண்ணி விடாமல் விட்டால் என்னடா தண்ணி விட்டால் சாஞ்சி போயிடும், அதனால் தண்ணியை விடக்கூடாது அப்படின்றதுங்கன்னா வந்து நெல் வெயிட் ஏறாமல் போயிருங்க. அதனால் வந்து கரெக்டாக அந்த பூட்டை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நீர் பாய்ச்சறது வந்து கரெக்டான அந்த லெவலில் வந்து கட்டிகிட்டே இருங்க. ரொம்ப வந்து நீங்கள் எந்த லாபம் விவசாயத்தில் வந்து லாபகரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் வந்து முன்னைய காலத்தில் வந்து பெரியவங்களாம் வந்து இப்படி தான் வந்து கடைப்பிடிச்சிங்க. எல்லாமே வந்து ஏக்கராவுக்கு வந்து நல்ல அதிக மகசூல் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து காலப்போக்கில் வந்து எல்லாமே வந்து நவீன காலம்னு போய் ரொம்ப அட்வான்ஸாக போய் தான் வந்து நம்ம வந்து நட்டமாயிருச்சுன்னு சொல்கிறோம். அதையெல்லாம் வந்து தவிர்க்கறதுக்காக தான் வந்து இந்த தகவலை வந்து நான் இந்த வீடியோ பதிவில் கொடுக்குறேங்க. கட்டாயமாக வந்து எல்லா விவசாயிகளுமே வந்து இதை வந்து கடைப்பிடிங்க. ரொம்ப என்னடா இந்த இதில் வந்து வீடியோ பதிவில் வந்து பெரிய தகவலையிலேயே நினச்சிக்கோனாங்க. இப்போ நீங்கள் விளைஞ்ச வெள்ளாமல் வந்து சேதாரமாயிருச்சுன்னா யார் விவசாயிக்கும் இல்லாமல் வியாபாரிக்கும் இல்லாமல் மண்ணுக்கு வந்து திரும்ப வந்து போக போகுதுங்க. அதனால் வந்து தடுத்தோம்னாலே வந்து அதில் வந்து லாபத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து நட்டமாகுதுன்னு வந்து நம்ம வாயில் வந்து சொல்லாமல் மனம் குளிர்ந்து லாபத்தை வந்து நம்ம பெறலாங்க. அதுக்காக தான் வந்து இந்த தகவலை வந்து நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு ஒற்றை நாற்று வந்து இப்போ உரம்புக்கால் வயல் தண்ணி நிற்கும், கட்டாயமாக தண்ணி நிற்கும். எப்படி அந்த கடைசிக்கு நட்டாலும் முதலுக்கு நட்டாலும் கட்டாயமாக தண்ணி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒற்றை நாற்று வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான முறைங்க. ஒற்றை நாற்று விவசாய முறைங்க. உரம்புக்கால் தண்ணி நிற்கிற வயல் எதுவாக இருந்தாலும் ஒற்றை நாற்று நறுங்க. கட்டாயமாக வந்து நீங்கள் அதிகமான லாபத்தை வந்து அதில் வந்து எடுக்க முடியும். கட்டாயமாக வந்து தாள் வந்து சாயாமல் நிற்குங்க அறுவடை வரைக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் மலரும்.